ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சித்தி டூ கவினை இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் சீரியல் ஹீரோவா தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இவர் கடந்து வந்த பாதையையும் இவர் சந்திச்ச தோல்வி நீங்கள் கேள்விப்பட்டா இப்படிப்பட்டவரா கவின்னு உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற வீடியோவாக கூட இது இருக்கலாம். கவினோட உண்மையான பேர் நந்தன். நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். லோகநாதன் மற்றும் கனகா தம்பதிக்கு செப்டம்பர் 14 1987 பிறந்தவர் தான் நந்தன். இவருக்கு சஞ்சனா அப்படிங்கிற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. சென்னையில் லயோலா காலேஜில் படிக்கும்போது இவர் வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு சம்பவம் நடக்குது. காலேஜில் நடந்த ஒரு காம்படிஷனுக்கு ஜட்ஜாக ஃபேமஸ் டைரக்டர் பாலு மகேந்திரா வர்றாங்க. அங்கே கவினோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நீங்கள் வருவீங்கன்னு ப்ளஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சில மாதங்கள் கழித்து பாலு மகேந்திரா சாரே கவினை கூப்பிட்டு தன்னுடைய ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமும் படுத்துறாரு. ஆனால் கவினோட நேரமாக என்னன்னு தெரியல, அந்த படம் பாதியிலே நின்றுடுது. அதுக்கப்புறம் கட்டம், உலா அப்படின்னு ரெண்டு படங்களில் நடிக்கிறாரு. பட் அந்த படங்களும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. கொஞ்சம் வருஷம் கழித்து சித்திரம் பேசுதடி பார்ட் 2 படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு. நல்ல பேர் கிடைக்குது. பட் அடுத்த வாய்ப்புகள் எதுவும் பெருசாக அமையலை. வெள்ளித்திரையில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததுனால சின்ன திரை பக்கம் வர்றாரு. சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஒர்க் பண்ணுறப்ப தான் ஒரு மேஜிக் நடக்குது. ராதிகா மேம் நந்தனுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சித்தி 2 சீரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் அதில் நந்தன் தான் ஹீரோவாக நடிக்கணும்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு, இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருப்பேன்னு ரொம்ப சந்தோஷமாக கவின் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ அந்த கவினை தான் நம்ம டெய்லி சித்தி 2ல பார்த்து ரசிச்சிட்ருக்கோம். இவருக்கு பிப்ரவரி 14th 2018 அனிதா பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவங்களோட மேரேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியான கப்பலாகவும் இப்போ அவங்க இருக்காங்க. பார்த்தீங்களா, தன் சந்திக்காத தோல்விகளே வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தோத்துருக்காரு. ஆனாலும் விடாமுயற்சியாக நின்று இன்னைக்கு சின்ன திரையில் இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருக்காரு. நாமளும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வெற்றி நிச்சயம். எதில் நீங்கள் தோத்திருந்தாலும் உங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டாதீங்க. நந்தன் ஜெயிச்ச மாதிரி எல்லாராலையும் லைஃப்பில் ஜெயிக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இதுக்கு நந்தனே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஊக்கம் கொடுக்குற வகையில் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.